வீட்டு சமையலை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். என்னங்கிறதுனா க்ரீன் தோசைன்னு ஒன்று நான் இப்போ செஞ்சு உங்களுக்கு காட்ட போகிறேன். ஏன்னா நீங்கள் இதை பற்றி தெரிஞ்சிருக்க மாட்டீங்க. ஏற்கனவே நீங்கள் வந்து ஆல்ரெடி ரவா தோசை, இது மசால் தோசை, நெய் தோசை, ஆனியன் தோசை இதெல்லாம் சாப்பிட்ருப்பீங்க. ஆனால் இந்த க்ரீன் தோசை வந்து யாரும் சாப்பிட்ருக்க மாட்டீங்க. அதை வந்து இப்போ நான் செஞ்சு உங்களுக்கு காட்ட போகிறேன். எப்படின்னு சொல்லி இப்போ நான் காட்ட போகிறேன். இந்த முடக்கத்தாங்கீரைன்னு சொல்லி நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த கீரை வந்து இதாக இப்படி இருக்கும், பார்த்துட்டிங்களா? அந்த கீரையை எடுத்து எல்லோரும் வந்து சூப்பு செஞ்சு சாப்பிடுவாங்க. ரெண்டாவது கீரையாக பண்ணி பொரியல் பண்ணி சாப்பிடுவாங்க. அது வந்து எதுக்குன்னா முட்டி வலிக்காக அதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ நான் வந்து அதெல்லாம் செய்யாமல் நம்ம வீட்டில் இருக்கிற தோசை மாவு ஏற்கனவே எல்லார் வீட்லேயும் இருக்கும், அதை எடுத்துட்டாலே போதும். அதில் வந்து இந்த முடக்கத்தான அரைச்சி வச்சுருக்கேன். அந்த கலவையை வந்து இட்லி மாவுக்குள்ளே ஊற்றி இப்போ தோசை சுட்டானா தோசை மேக் ஆயிடும். இப்போ நான் ஊற்றி உங்களுக்கு காமிக்க போகிறேன். நமக்கு தேவையான மாவு எடுத்துட்டு அதில் இந்த அரைச்சி வச்சுருக்கிற விழுதை ஊற்றி நல்லா கலக்கிக்கணும். கலக்கியாச்சு. இப்போ நான் வந்து அடுப்பு பற்ற வைக்க போகிறேன். தோசை ஊத்த போறேன். இப்போ தோசை வெந்துடுச்சு, க்ரீன் கலராக இருக்குது பாருங்கள். இப்போ இதுக்கு துவையல் வேணும். அதனால் நீங்கள் துவையல் வந்து உங்கள் விருப்பப்படி எதை வேணாலும் செஞ்சுக்கலாம், பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து தேங்காய் துவையல் தான் எங்கள் குழந்தைகளுக்கும் பிடிக்கும், எங்களுக்கும் பிடிக்கும். அதனால் நாங்கள் அதான் செஞ்சுருக்கோம். அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் இது இது எதுக்காக அப்படின்னா, வாரத்தில் இரண்டு முறை நீங்கள் இந்த தோசை சாப்பிடுங்க. உங்களுக்கு கால் வலி இருந்தாலும் சரி, இல்லை என்றாலும் சரி, இது நன்றாக இருக்கும். நீங்கள் இதை பார்த்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, நேயர்களே.